தமிழில் ஒரு 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 ஹீரோ எஸ்டாப்ளிஷான ஒரு ஹீரோட்டு அவங்க மேனேஜ்டு காசு சொல்ல போயிருந்தாங்க. அவங்க இந்த கதையை கேட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க. அவர் டக்குன்னு உங்களை யாருங்க கதை சொல்லணும், எந்த ஹீரோ சொல்லுங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போய் கதை சொல்லிட்டு வாங்க. அப்போ நான் சொன்னேன் எனக்கு சிதா சார் தான் எனக்கு வேணும், அவர்கிட்ட சொல்லி விடுங்க. அதில் ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது, படம் வந்து நினச்ச டைமில் வரல, டிலே டிலே ஆனது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். சிவகார்த்திகேயன் அவர்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார், அவர் வாங்கின சம்பளம் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அவருடைய கணக்குப்படி பார்த்தா 45 லட்சம் சம்பளம் கொடுத்து நடித்த படம் தான் ரஜினி. ஸோ அவ்வளவு தியாகம் பண்ணார், அவ்வளோ மன போராட்டம். அவர்கள் லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்ஸும் வந்து ரஜினி முருகனில் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. விஜய் சேதுபதி ஒரு பக்கம், சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம், அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வந்தால் இறைவனுக்கு நன்றி சார். ரோஹிணி தியேட்டரில் வந்து படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க சார். ஸோ இன்றைக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி கூட எனக்கு இவ்வளவு, ஆனால் இன்றைக்கி எக்ஸைட்டிங்காக இருக்கிறேன். இப்போ சீமராஜா படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஆனால் நினச்ச மாதிரி அந்த படம் போகல. ஏன்னா செம்ம கலை அந்த படத்தெல்லாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ அடுத்து எப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட நீங்கள் லாபம் பார்க்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்டை தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளில் வந்து நான் உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ். வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்து 10 வருஷம் ஆயிருக்கு, அதோட சேர்த்து உங்களோட 10 வருஷத்தையும் சினிமாவில் வந்து கம்ப்ளீட் பண்றீங்க. இது வந்து எனக்கு எனக்கு பர்சனலாக தோணுது, நான் அதை கேட்குறேன். நீங்க வந்து சிவகார்த்திகேயன் அவர், விஜய் சேதுபதி ரெண்டு பேருக்குமே ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ எல்சியூலாம் கனெக்ட் பண்றாங்க, லோகே சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி பொன்ராம் சினிமாட்டிக் யூனிவர்ஸும் வந்து ரஜினி முருகன்ல கனெக்ட் பண்ணியிருப்பீங்க நீங்க. லாஸ்ட்ல போஸ் பாண்டி வந்து வருவார். ஸோ அதே போஸ் பாண்டி ஏன் வந்து விஜய் சேதுபதி அவர்களோட படத்துல வந்து இப்ப ரெண்டு பேரும் ஸ்கிரீன்ல வந்து விஜய் சேதுபதி ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் நிக்கிற மாதிரி ஒரு சீன் எங்களுக்கு கொடுக்க கூடாது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. இது மாதிரி சீனும் பண்ணலாம், பண்ணிடுவோம்னு சொல்லி பிரச்சனை இல்லை. அவங்க ரெண்டு பேரும் ஒத்து வந்தா இறைவனுக்கு நன்றி சொல்றோம். நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். வாய்ஸ்ல சேர்ந்துட்டாங்க சார், கேள்விப்பட்டேன். மாவீரன்ல வாய்ஸ் கொடுத்தாரு. அப்ப அந்த படம் ரிலீஸ் முன்னாடி எனக்கு சொன்னாரு, சிறு சார் சொன்னாரு வாய்ஸ் கொடுத்துருக்கேன்னாரு. அதனால அது நடந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கேட்கறதுக்கு வசதியாக இருக்கோம், நல்ல எடுத்து கொடுத்தீங்க, நன்றி. அப்படி ஒருவேளை அது நடந்துச்சுன்னா உங்களுக்கு தான் முதல்ல நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ சார். இதெல்லாம் அவன் நல்ல ஆரோக்கியம் மனுஷன். நீங்க பார்த்த விக்ரம் படத்துல அவ்வளோ ஆர்டிஸ்ட், ஜெயிலர் படத்துல அவ்வளோ எல்லாம். இதெல்லாம் ஆரம்பிச்சது என்னன்னா ராஜேஷ் தான், அப்பவே அங்கே அவர் தான் போட்டாப்ல. ஸோ அந்த இது இன்னும் டிராவல் ஆகிட்டு இருக்கு. அது வந்து அடுத்த ஜென்ரேஷனான சிவாஜியன் சாரும் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்துல ஒரு சீன் வந்தாங்கன்னா அது என் மூலமா நடந்தது. ஒரு சீன் வரணும்னு நான் சொல்லல சார், படம் ஃபுல்லா வந்தாலும் ஓகே தான். ஒரு சீன் வந்தாலும் ஓகே தான். 10 வருஷம் உங்களோட ஒரு உழைப்பு அதெல்லாம் இருந்திருக்கும். சோ இந்த நாள்ல வந்து அந்த நாள நினைச்சு பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? 10 வருஷம் ஆச்சா? அடடா, அதுக்குள்ளேயே 10 வருஷம் ஆச்சாங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ ஒரு ஒரு பயமான சந்தோஷம் நான் இருக்கேன் இப்போ. அண்ட் படம் வந்த போது அது ஒரு பெரிய பிளாஸ்ட், இவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு டே அன்னைக்கு எப்படி இருந்தது? கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு வால்வா சவாங்கிற மாதிரி தான் இந்த படம். ஸோ பேய் மாதிரி வேலை செய்யணுங்கிறது தான் இந்த படத்தில். எங்கே பேய் மாதிரி வேலை செய்யணும்? ஸ்கிரிப்ட் பண்ணும்போது தான். அதே மாதிரி சீரியஸாக ஒர்க் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம மூலம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விரும்பி வேலை செய்யணும் இல்லையா? ஸோ கண் முன்னாடி வந்து போகுது. ஒவ்வொரு இந்த படம் ஆரம்பிக்கும் போது எப்படி வந்துச்சு, டைலாக் வெர்ஷன் ஃபஸ்ட்டு முடித்தோம், அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிளான் பண்ணோம். ஷூட்டுக்கு போகும்போது என்ன காஸ்ட்யூம்ஸ் எப்படி இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கு எந்த மாதிரியான காஸ்ட்யூம் பண்ணணும். ஸோ அந்த நாளை மறக்க முடியாத நாள். இன்றைக்கி 10 ஆண்டை தாண்டி வந்துட்டோம். ஸோ இந்த படம் வெற்றிக்கு வந்து நான் மட்டும் கிடையாது, எல்லாருடைய சப்போர்ட்டும் தான் சொல்லணும். மெயினாக வந்து நான் வந்து இது மூலமாக நிறைய பேர் நான் தேங்க்ஸ் சொல்ல கடன்பட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து சிவகார்த்திகேயன் சார், அவர் இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணணும், அப்போ தான் அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகும். ஸோ என்ன ஒரு நாள் காலையில் 7 மணிக்கெலாம் வர சொன்னார். நான் என்ன எப்பவுமே 7 மணி பாட்டிருக்கலாம், 7 மணிக்கு வந்துச்சு என்னாலையும் பண்ணிடுற ஒரு நாள். அவருமே 7 மணிக்கு வந்திருக்கிறவர் தான், 7 மணிக்கு வந்துட முடியுமா சார்? நான் 7 மணிக்கு வந்துடுவேங்கன்னு ஃபஸ்ட்டு கதை சொன்னேன். 10:30 மணிக்கெலாம் கதை கேட்டு கன்ஃபார்ம் சூப்பர் நான் பண்ணுறேன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் மதன் சார், இந்த இதுக்கு நடுவில் இருந்தது ராஜேஷ், டாக்டர் ராஜேஷ் எம், அவர் வந்து என்னென்னா என் நண்பர்,
அவர்கிட்ட சொல்லும்போது அவர் தான் சிவா சாருக்கு பூனை போட்டு கதை கேட்க சொன்னார். அப்புறம் ஸ்ரீதிவ்யா, சத்யதாசர், ஸோ இவங்கெல்லாம் சப்போர்ட் அதிகமாகிச்சு. அப்புறம் சூரியன், சூரியட்டத்தை கதை சொல்லும்போது சூரிய பிரதர் வந்து அவ்வளவு இந்த படத்தை வந்து மெனக்கெடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. சிவா, அந்த சிவா சார் அந்த சூரி ரெண்டு பேருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங் எடுத்து சீன் வந்து எனக்கே தெரியாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. குறிப்பாக அந்த காம்போ வந்து இந்த படத்தில் தான் ஒர்க் அவுட் ஃபஸ்ட்டு எடிட்டிங் சீன் ஷூட் பண்ணதை அவங்க எனக்கு முன்னாடி அவங்களே பார்த்துருவாங்க. நான் வேலையெல்லாம் பிஸியாக இருக்கும், அவங்க பார்த்து வந்துடுவாங்க. பார்த்து அந்த சீன் நல்லா வந்திருக்கு. அந்த சீன் அவ்வளோ எனர்ஜியாக ஒரு டீம் ஒர்க்கு தான் அதில். சத்திர சாருமே ஃபுல் எனர்ஜியாக பண்ணப்படும். ரொம்ப நாள் கழிச்சு அவே சொல்லுவார், நான் மணிவண்ணன் சார் டேரக்டர் மணிவண்ணன் சார் படத்தில் ஒர்க் பண்ண மாதிரி ஒர்க் பண்ண போடுறான் அப்படின்னு சொல்லுவார். கேட்கவே செம்ம சந்தோஷமாக இருக்கும் அவர் சார். சரி, அதே மாதிரி ஸ்ரீதிவ்யா, அவங்க இன்னைக்கு 10 வருஷம் ஆச்சுல்லையா, ஃபோன் பண்ணேன். இன்னைக்கும் குழந்தை மாதிரி தான் சிரிக்கிறாங்க. ஆமாம், அவங்க 10 வருஷம். ஆமாம், இன்னைக்கும் குழந்தை மாதிரி தான் ரியாக்ஷன். ஆச்சு, இந்த இந்த ஒரு குழந்தைத்தனமான ரியாக்ஷன் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி ஒரு அமைஞ்ச படம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இந்த இந்த படத்துக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கு தான் ஃபஸ்ட் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அது ஆடியன்ஸுடைய அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை கொண்டாடின விதமும் அந்த வெற்றியை கொடுத்த விதமும் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய வெற்றி கொடுத்து இந்த ஆடியன்ஸுக்கு இந்த நேரத்தில் எனக்கு நன்றிங்க அவங்களுக்கு. இன்னைக்கு தேதியில் வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கார். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டைமில் பார்த்தீங்கன்னா அவர் அப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கார், நல்ல ஒரு படங்கள் நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் அதுக்கும் ஒரு 1 வருஷம் முன்னாடி தானே சார் இந்த படத்தோட கதைலாம் நீங்கள் அவர் சொல்லியிருக்கோம். அப்போனா ரொம்ப பிகினிங் ஸ்டேஜ் அவர் முதல் படம் பண்ண டைமில் எப்படி நீங்கள் அவரை வச்சு பண்ணணும்னு நினச்சிங்க? அதுதான், இது என்ன, நான் ஒரு செம்ம சுவாரஸ்யமான சம்பவம். நான் ஒரு ஒரு தமிழில் ஒரு 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 ஹீரோ எஸ்டாப்ளிஷான ஒரு ஹீரோட்டு அவங்க மேனேஜருக்காக சொல்ல போயிருந்தேன். அவங்க இந்த கதையை கேட்டு கழுவி கழுவி ஊற்றிட்டாங்க. எவ்வளோ மோசமான கதை வந்து சொல்லுவீங்களா அப்படின் மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணி ஒரு ரொம்ப இக்னோர் பண்ணாங்க. நான் அதை ராஜேஷ் வந்து சொல்லி போட முடியுன்னா இந்த இந்த கதையை கேட்டு இப்படி சொல்கிறாங்க, கலாய்க்கிறானுங்க, அவ்வளோ மோசமாக நான் கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு டென்ஷன் உங்களை யாருங்க கதை சொல்லணும், எந்த ஹீரோ சொல்லுங்கள், நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் போய் கதை சொல்லிட்டு வாங்க. என் நண்பர் சொன்னேன், நான் சொன்னேன், நாம் நான் வந்து நிறைய கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், ஜீவாசரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆரியாசரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஹீரோகளோட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டேன். அப்போ நான் சொன்னேன் எனக்கு சிவா சார் தான் எனக்கு வேணும், அவர்கிட்ட சொல்லி விடுங்க அனுப்பணும். அப்படி அவர் உங்களுக்கு ஓகே வேணும், எனக்கு இந்த கதைக்கு அவர் தான் கரெக்டாக இருப்பார் ஓகே அப்படின்னு. அப்போது வந்து அவருக்கு வந்து மெரினா படம் ரிலீஸ் ஆகிருச்சு, மனகொத்தி பறவை ரிலீஸ் ஆகிற டைம் அது இருந்துச்சு. அப்போது சொன்னேன் அவர்கிட்ட, சொன்னேன் ராஜேஷ் உடனே ஃபோனை போட்டு சொன்னார். அப்போ சிவா சாரை மீட் பண்ணி கதை சொல்லி முடிஞ்சதுனே அவர் சொன்னார், சார் மனகொத்தி பறவை ரிலீஸ் ஆக போகுது சார், நான் அடுத்த நாள் 3 நாள் ரிலீஸ் ஆகிரும், அதுக்கப்புறம் தனு சாரோட ஒரு படம் பண்ணுறேன் எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் அவர் பாண்டியராஜ் சாரோட ஒரு படம் கேடி பிள்ளா கிளாடிருக்கேன், இதை முடிச்சு தான் அவங்க வர முடியும், நீங்கள் எப்படி சார் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. நான் வெயிட் பண்ணுறேங்க, முடிச்சுட்டு வாங்க, பல வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், இது 2 வருஷம் வெயிட் பண்ணுங்க என்ன இருக்குது, நீங்கள் 2 படம் முடிச்சுட்டு வாங்க, நம்ம கூட 3வது நம்ம பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பித்தோம். நான் அவரை நம்பினேன். சிவாசோட டிவி ப்ரோக்ராமில், விஜய் டிவியில் வந்த ப்ரோக்ராமில் வந்து அதோட நான் பார்ப்பேன், அதோடைய அவரோட ரியாக்ஷன்ஸு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அது இது எது அதெல்லாம் பட்டைகளும் போகல. ஸோ அதை பார்க்கும்போது அப்புறம் வந்து 3 படம், அந்த படம் நான் படம் பார்க்க போகிறேன், நானும் ராஜேஷ் படம் பார்த்தோம், அதை அதில் நடிச்சிருந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இவரையே ஃபுல் படம் ஹீரோவாக பண்ணக்கூடாது, அந்த 3 படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். நம்ம மெரினா படம் பார்த்துருக்கேன், இருந்தாலும் 3 படம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இவர் 3 நம்ம தனுஷ் நடிச்ச படம், அந்த படத்தில் தனுஷாரோட ஃப்ரெண்டாக வந்திருப்பார், அவர் வர சீன் எல்லாமே சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும். அப்போ இவரை வச்சு ஹீரோவை வச்சு பண்ணுவோமே அப்படிங்கிற ஐடியா அந்த படம் பார்க்கும்போது தான் தோணுச்சு. அப்போ என்னுடைய நம்பிக்கையை வந்து நம்பினேன், சிவா சார் வந்து வருவார், அவர் வந்து லைஃப்பில் வந்து அவருக்கு கரெக்டாக இருக்கும் இந்த கதை, வேறு யாருக்கும் போய் அலைஞ்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் வெயிட் பண்ணுவோம், அது இந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும்னு நானே எதிர்பார்க்குறேன். ரோஹிணி தியேட்டரில் வந்து படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க சார், ஒரு 2 ஷோ போடுறாங்க, 1 ஷோ ஃபுல்லு சார். ஆமாங்க. ஸோ இன்றைக்கும் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஹவுஸ்ஃபுல் ஆகுது அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய பெரிய படங்களுக்கு அது சூப்பர் சார். இப்போது வேட்டையாடு ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணாங்க, ஹவுஸ்ஃபுல் ஆச்சு, ஓகே நம்ம படத்துக்கு அது அது நடக்குது, அதே நடக்குதுன்னும் போது இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? நினைக்கிறேன் சந்தோஷம், கேள்விப்பட்டேன், நான் கேட்டேன், நான் வந்து ஷோ போடுறேன், எங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா, நான் டிக்கெட் புக் பண்ணுமா அப்படின்னு கேட்டேன், உங்களுக்கு எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ தான் முடிச்சுட்டு படம் பார்க்க தான் போகிறேன். சூப்பர். இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு கூட எனக்கு இவ்வளவு இருந்தது இல்லை, நான் அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் எப்பயும் போல தான் போனேன்,
படம் ரிலீஸ் ஆமல்ல நீ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போய் பாட்டு வருவாங்கன்னு தான் போனேன். எனக்கு அந்த எக்ஸைட்டிங்லாம் கிடையாது. ஆனால் இன்னைக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கேன். 10 வருஷம் கழிச்சு கூட அந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஏன்னா நான் அந்த படத்தோடைய இது எனக்கு பையன் அப்போ தான் வந்து 1.5 வயசு இப்போ என் பையன் கேட்குறான். அவன் அதுக்கப்புறம் டிவியில் பார்த்தாலும் தியேட்டரில் அவன் பார்க்க முடியல. அந்த சின்ன வயசில் அவனுக்கு தெரியாது இல்லையா. இப்போ அவன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த அந்த படத்தோடைய காமெடி சென்ஸ் இருக்கு இல்லையா, அது அது சொல் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. பார்ட் 2 பத்தி நம்ம ரீசெண்டாக கொஞ்ச நாள் பண்ணி பேசியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அது எதுவும் இல்லை. நான் பார்ட் 2 வந்து சும்மா ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கனெக்டிங் ஸ்கிரிப்ட் வர வரைக்கும் நான் வெளியில அதை கொண்டு போக போறது இல்லை. சரி, எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம் ஸ்கிரிப்ட் செட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு படத்துக்கான ரிசப்ஷனை நீங்க நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பயங்கரமா நீங்க எனர்ஜி ஆகி அந்த ஸ்கிரிப்டை நீங்க நைட்டே முடிச்சிருக்கீங்க. எனக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆச்சு. ஒரு 10 டேஸ் தான் ஸ்கிரிப்ட் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்த்தோன்னே வேகம் வந்து டக்குன்னு தண்ணாலும் தண்ணு தான். ஏன்னா நானும் ஈஸியாக தானே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த காம்போவில் சூரி சார் இன்றைக்கி பெரிய ஹீரோ ஆகிட்டார். ஆமாம் ஓகேங்களா. சிவா சார் ஒரு பயமான இடத்துக்கு நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டார். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நான் ஹாப்பி இன்னைக்கு என் டீம் எல்லாம் மீட் பண்ணுறோம் இன்னைக்கு. ஸோ அதுவே பெரிய சந்தோஷம். அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றியும் கொஞ்சம் பேசணும் சார். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கதையை யோசிச்சாங்கன்றது வந்து தெரியல. ஏன்னா அந்த நிறைய இந்த மித்ஸ் நிறைய வந்து பேசக்கூடாத சில விஷயங்கள்லாம் இந்த படத்தை சர்வசாதாரணமாக போகிற போக்கில் இந்த விஷயங்களை பேசிட்டு போயிருக்கோம். ஜாதியாக இருக்கட்டும், இந்த கௌரவத்துக்காக இந்த ஆணவ கொலைலாம் இன்னைக்கு இன்ன வரைக்கும் நடந்து சைல்டு மேரேஜ் இன்ன வரைக்கும் ஆணவ கொலைகள் நடந்து நடிக்கிறாரு. படம் ஃபுல்லாக காமெடி பண்ணுறோம், லாஸ்ட்டில் அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது நிறைய படம் வந்திருக்கு அந்த மாதிரி பண்ணுறது. நம்மளும் அதை பண்ணணும்னா அது நம்ம என்ன வித்தியாசம் இருக்குது? அதாவது எண்டில் வந்து சீரியஸாக? ஆமாம், ஓகே. சீரியஸாக இருந்தது. ஓ, அதை என்ன பண்ணலாம், மாற்றலாமா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு சீரியஸாக பண்ணுறது தான் விருப்பம். அப்புறமா சரி, நான் அது ஒரு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு அது இருக்குமா அப்படின்னு யோசித்தேன். இன்னைக்கு ட்ரெண்டு இருக்கு, அதை தாண்டி இதை ஏன் இவ்வளோ சீரியஸாக சொல்லணும், ஃபன்னாக அடிச்சு விடலாமே அப்படின்போது ராஜேஷ்கிட்ட ஐடியா கேட்டேன். ராஜேஷ் சொன்னது, ஏன் பண்ணுறாங்க சீரியஸாக பண்ணி, வேணால் அவார்டு கிடைக்கும், படம் விடுமா தெரியும், நீ சீரியஸாக பண்ண போய் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வாங்கலாம். நம்மளை மாதிரி ஒரு படம் வந்து போஜிபுரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நேஷனல் அவார்டு அதே கதை தான். நம்ம படம் வந்ததுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, போஜிபுரியில் அந்த ஒரு படம் வந்துச்சு, சாயிரான்னு நினைக்கிறேன், நேஷனல் அவார்டுலாம் கொடுத்தாங்க. ஸோ நம்ம நேஷனல் அவார்டுலாம் வாங்கலாம், ஆனால் நம்ம நம்ம அவ்வளோ பெரிய பரம்பரை பணக்காரன் கிடையாது. இந்த சினிமாவை நம்பி வந்திருக்கோம். ஒரு படம் ஓடாமல் போச்சுன்னா திருப்பி ஊருக்கு தான் போகணும். ஸோ எந்த காரணத்துக்கு அடிக்கிற அடியில் டவுட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், அதையும் காமெடி பண்ணி விட்ருவோம், ஜாதி பண்ணி விட்ருவோம். அப்போது அவார்டா நம்ம வந்து அடுத்தது படம் பண்ணுறதா, நம்ம ஜெயிக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு படித்து. சூப்பர். ஸோ அவார்டு வாங்குற படங்களும் கருத்துக்களை யாரும் கவனிக்கிறதில்ல. ஸோ இந்த காமெடியாக சொல்கிற கருத்து நிறைய பேர் நோட் பண்ணாங்க. நீங்கள் கேட்குறீங்க 10 வருஷம் இருக்கிறோம், அந்த டைம் நிறைய பேர் கேட்டாங்க. அப்புறம் அந்த ஒரு கௌரவ கொலையை கூட அது கிண்டல்ல நையாண்டியா வந்து சட்டையராக சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு எல்லாம் சொன்னாங்க. ஸோ எங்கள் கருத்தை எப்படியாவது போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படும், அதையும் போய் சேர்த்துட்டோம், சக்சஸ்ஃபுல்லாக சேர்ந்துருச்சு. இன்னும் கூட எனக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் டே நான் பார்த்த ஞாபகம் இருக்கு, அந்த ஷார்ட் அப்படியே கீழே இருந்து அந்த மலை மேலே அப்படியே போக பார்த்தா அங்கே பேனர் வச்சிருப்பாரு. அந்த அடுத்த படம் வந்து ரஜினி முருகன் பண்றீங்க, அதுல ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தது. படம் வந்து நினைச்ச டைம்ல வரல. ஸோ அந்த டைமில் வந்து என்ன மனநிலையாக இருந்தது? நம்ம ஒரு படம் பண்ணிட்டோம், மிகப்பெரிய ஹிட்டு, அந்த எக்ஸ்பெக்டேஷன் அடுத்த படத்து மேலேயும் இருக்குது, ஆனால் வெளியில் வரலை கொஞ்சம் அந்த டிலே. அந்த டிலேவை பற்றி மட்டும் சொல்லுங்களேன். அந்த டிலே டிலே ஆனது மிகப்பெரிய ஒரு வேதனையான விஷயம். அதில் கொஞ்சம் கெட்ட பேர் எனக்கு வந்துச்சு. ஓகே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிடுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் நடந்துச்சு. அதையும் நான் சந்தித்தேன். சந்திச்சு தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். சிவகார்த்திகேயன் அவர்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த டைம். அவர் வாங்கின சம்பளம் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணியாடுச்சு, அதுக்கு மேலே ஆடி ரிலீஸ் சில சில செலவுகளாக வரும் இல்லையா. அவருடைய கணக்குப்படி பார்த்தா 45 லட்சம் சம்பளம் கொடுத்து நடித்த படம் தான் ரஜினி முருகன். ஸோ அவ்வளவு தியாகம் பண்ணார், அவ்வளோ அவ்வளோ மனப்போராட்டம் அவருக்கெல்லாம். இந்த படம் வருமா வராதா, அவருக்கும் ஒரு ஸ்டார்ட் அப் படம் தான். ஸோ ஒரு முக்கியமான படம், அவரும் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. சூர்யன் ஆகட்டும், நம்ம சிவாசர் ஆகட்டும், அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அவங்க வந்து அவரால் ஜீர்ணிக்கவே முடியல. ஆனால் அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணார், எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் சம்பளம் வாங்கும்போது வாங்கியிருப்போம், அது டிடிஎஸ் பிடிச்சிருப்பாங்க, அதையும் ரிட்டர்ன் பண்ணணும், டிடிஎஸும் கட்டி பணத்தையும் ரிட்டர்ன் பண்ணி
எக்ஸ்ட்ரா படம் ரிலீஸ் டயத்தில் எக்ஸ்ட்ரா செலவு அதெல்லாம் அவரே தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார் சிவா சார். ஸோ மறக்கவே முடியாது. அந்த படம் வந்து எப்பவுமே ஒரு படம் டிலே ஆச்சுன்னா அந்த படம் வந்து நல்லாவே இருந்தாலும் அந்த படம் ஓடாது சார். இதுதான் வந்து ஒரு ஆமாம் அது ஒரு பிரேக் பண்ணது ரஜினி முருகன். ஆமாம் அந்த பயந்தகம் ஐயோ படம் டிலே ஆகுது என்ன சொல்லுவாங்க தெரியல அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் பஞ்சாயத்து டயத்தில் நிறைய பேர் படம் பார்ப்பாங்க பிரச்சனைன்னு வச்சு பல்ல பிடிச்சி பார்ப்பாங்க பார்த்தீங்களா. பிரச்சனைன்னு போயிடும்னா எல்லாரும் பல்ல பிடிச்சி பார்ப்பானுங்க. இந்த படத்தை எல்லாரும் போட்டு போட்டு பார்ப்பாங்க இது நல்லா இருக்கும் இந்த படத்தை நம்பலாமா. கிட்டத்தட்ட ஒரு 10-20 போய் ஓடி இருக்கும் ரிலீஸ்க்கு முன்னாடி எல்லாரும் பார்ப்போம் பார்த்துட்டு. ஆனால் படம் நல்லா இருந்ததுனால தான் எல்லாரும் இன்வால்வ் வேண்டாங்க. நல்ல படம் தானே இறங்கி வேலை செய்வோம். இப்போ சீமராஜா படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆனால் நினச்ச மாதிரி அந்த படம் போகல. ஏன்னா செம்ம கலாய் அந்த படத்தெல்லாம் ரொம்ப ரோஸ்ட் பண்ணி இது பண்ணாங்க. நான் வந்து யோசிச்சதில் என்றைக்குமே பின் வாங்கினது கிடையாது. நான் சரியாக தான் வச்சேன். எல்லாருமே ஒரே மாதிரி இப்போ சமையல் பண்ணும்போது சில நேரம் உப்பு கூடுதலாக போயிடும் போயிடும் அதுக்கு சில மனசு தான் டேஸ்ட்டும் இருக்குது. இப்போது ஒரு டேஸ்ட்டு பார்த்து 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 ஆடியன்ஸுடைய ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனுக்கு எங்களால் பூர்த்தி பண்ண முடியல ஒருவேளை அப்படின்னு நினச்சேன். நான் எடுத்த கருத்துக்கள் வந்து மாற்றம் எனக்கு இல்லை. அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக அதாவது பாகுபலி வந்த நேரம் வர நாங்கள் வந்துட்டு அப்போ கம்பேர் பண்ணிட்டேன். ஸோ அந்த கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பட்ஜெட் அந்த ஃபாஸ்ட்ராக் சீக்வன்ஸ் மட்டும் 30 நிமிஷம் ஓ 25 கோடி ஓப்பா. பட் அதை பண்ண முடியல. அவர் அன்றைக்கி இருந்த சூழ்நிலை பிஸ்னஸுக்கு நான் நினச்சதை அன்றைக்கி பண்ண முடியாது. அது ஒரு ட்ராபேக். அப்போ அதோடய வைப்ரேஷன் தெரியத்தான் செய்யும் ஒரு படத்தில். ஸோ இன்றைக்கி பார்த்தா சிவா சாருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பண்ணிருந்தா நாங்கள் நினச்ச மாதிரி அந்த அடிச்சிருப்போம் கண்டிப்பாக. இன்றைக்கி சிவா சாருக்கு 100 மேலே போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இருந்துருந்து வச்சுக்கேன் அதை நாங்கள் பண்ணியிருப்போம். நான் கொஞ்சம் முன்னாடி ஒரு 1 வருஷம் அட்வான்ஸாக நாங்கள் போய்ட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அகலகால வச்சுட்டு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எப்போது சிவகார்த்திகேயன் அவர்களோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க? நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்கிரிப்டும் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். சரியான சந்தர்ப்பங்கள் வரும்போது கண்டிப்பாக பண்ணுறோம். அவர்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி ரெடி ஆயிருச்சு ஸ்கிரிப்ட்? லைட்டாக ஒரு லைன் மட்டும் தான் சொன்னேன். ஒரு வாட்டி பார்த்து லைன் சொன்னேன். சூப்பர் சார் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க சார் சந்தர்ப்பம் வரும்போது நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்லுங்கள். லைன் அவருக்கு ஆல்ரெடி தெரியும். சூப்பர். அப்போ ரெடியாக இருக்க ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட பேசுறது. நிறைய விஷயங்கள் பேசணும். இது இந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி சார் இந்த இன்டர்வியூ எப்படி தெரியுமா சார் என் பண்ணோம் உங்கள் ஸ்டைலில் முடிக்கலாம் சார். இந்த இன்டர்வியூ பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் போங்க. இந்த இன்டர்வியூ பார்த்து நீ கலாயிங்க கலாய்க்காம போங்க. ஆனால் இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்தே ஆகணும். ஆ லலிதா எக்ஸ்சேஞ்ச் உற்சவ் பழைய நகையோட அதே எடைக்கு புது நகை எடுத்துக்கங்க. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் நோ டிடக்ஷன். பழைய நகையை கொடுத்த 5 மாசத்துல எடுக்கிற நகையை பொறுத்து சேதாரம் இல்லாம எடுத்துக்கலாம். 11 மாசம் கழிச்சு எடுத்தா எந்த நகையா இருந்தாலும் சேதாரமே கிடையாது. பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம். நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்.